வெல்கம் பேக் டு என்ஆர் ஃபேமிலி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்களோட வீக்கெண்ட் எப்படி இருக்கும், அதே போல் ஃபாரினில் வந்து நாங்கள் என்னென்ன ஃபுட்டெலாம் சாப்பிட்றாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் 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 ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி ஃப்ரைடே லீவு, ஸோ அதனால் காலையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி நாங்கள் கிரிக்கெட் விளையாட போயிட்டுருக்கோம். கிரிக்கெட் விளையாட போயிட்டு வந்து இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் குக்கிங் உங்களுக்கு நாங்கள் காமிக்க போகிறோம். இங்கே நாங்கள் என்னெல்லாம் யூஸ் பண்ணி நாங்கள் வந்து குக் பண்ணுவோம் அப்படிங்கிறத காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதுக்குள்ளே ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து சிக்கன் அண்ட் பீஃப். அதை நான் இப்போது கீழே ஷாப்பில் போயிட்டு வாங்கி இங்கே கொண்டு வைக்கிறேன். எண்ணெய் வந்து நாங்கள் கிரிக்கெட் விளையாடி முடிச்சுட்டு வரும்போது இங்கே கடையெல்லாம் க்ளோஸ் ஆகிடும் 12 மணிக்கு. வாங்க நம்ம போயிட்டு கடையில் போய் பார்த்து வாங்கலாம். இங்கே எப்படி கிடைக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க. இதுதான் நம்ம வீட்டோட கீழே உள்ள கடை. இங்கே வந்து நிறைய நம்மளோட பங்களாதேஷி ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். Hi Deshi bhai. Hi Boltasi. Oh hi. இது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லாம் நம்ம ஷாப்பில் தான் இருக்காங்க. ஃப்ரம் பங்களாதேஷ். பங்களாதேஷ் சொன்னோட உங்களுக்கு வந்து அங்கே உள்ள கிரிக்கெட் தான் ஞாபகம் வரும். வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பங்களா தெரியும். பாய் கமனாசோ. பலோ பலோ பலோ. ஆ பாய் அமே லக்போ எக்டா குரு எக்டா முருகி பைக்கட்டாசினி. ஐயோ ஐயோ. நான் இப்போ அவங்ககிட்ட என்ன கேட்டேன் அப்படின்னா வந்து எனக்கு ஒரு பாக்கெட் பீஃபும் ஒரு பாக்கெட்டு சிக்கனும் வேணும்னு சொல்லி கேட்டேன். உள்ளே எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்க. இதுதான் இங்கே உள்ள பீஃப், எப்படி பாக்கெட்டில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஏ பங்களாதேஷ் பீஃப்னா இந்தியன் பீஃப். ஆ ஓகே பாலு. கோபா சிக்கன் கிராம் 1 கிலோ 900. ஆ ஓகே சிக்கன் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து 900 கிராம் சிக்கன். இது அப்படியே முழுசாகவே கோழி உள்ளதாக இருக்கும். நான் உங்களுக்கு விளையாடி முடிச்சுட்டு வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே சிக்கன் பீஃப் எல்லாம் வாங்கிட்டோம். இப்போ காலையில் விளையாட போதுக்கு முன்னாடி நல்லா பசிக்குது. ஸோ இதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு நம்ம வந்து இன்றைக்கி மேட்சை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். விளையாட போயிட்டு வந்து அந்த சிக்கனை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருக்குது நீங்கள் உள்ளே பாருங்கள். சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் யோசித்து பார்த்துக்க மாட்டீங்க அந்த மாதிரி இருக்கும். இதுதான் எங்கள் வீடோட ஃப்ரெண்ட் வியூ பார்த்துக்கோங்க. மார்னிங் டைமில் எல்லாம் இப்படி தான் இருக்கும், நல்லாயிருக்கும். நான் இன்னொரு நாள் ஃபுல்லாக உங்களை சுற்றி காமிக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரீசருக்குள்ளே வச்சுருக்கலாம். இதுதான் நம்ம ஃப்ரீசர். உள்ளே ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குன்னு சொல்லி நினைக்காதீங்க. எல்லாம் வந்து மீன் வாங்கி வாங்கி அதை கட் பண்ணதோட வேஸ்ட்டு தான் உள்ளே வச்சுருக்கு. நம்ம வெளியே வச்சோம் அப்படின்னா வந்து அது ரொம்ப ஸ்மெல் அடிக்கும். ஃப்ரீசருக்குள்ளே இருந்ததுன்னா ஸ்மெல் எதுவுமே இருக்காது. நம்ம தேவைப்படும் போது எல்லாத்தையும் எடுத்து டஸ்ட்பின் போட்டுக்கலாம். அதுக்காக தான் வச்சுருக்கோம். கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டனால தான் உள்ளே வச்சுருக்கேன், இல்லை நான் அப்போ டிஸ்போஸ் பண்ணியிருக்கேன். ஓகே கிரிக்கெட்டோட போயிட்டு வந்து அடுத்து சந்திக்கலாம். நம்ம விளையாடி முடிச்சுட்டு இங்கே வந்தாச்சு. நல்லா டயர்டாக இருக்கோம். நல்ல ஒரு கேம் வின் பண்ணிட்டோம். இப்போ மூஞ்செல்லாம் நல்லா கருகருன்னு இருக்கு. இனிப்போ நல்லா குளிச்சுக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம சமையல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட். ஃப்ரெஷ்ஷாக குளிச்சு முடிச்சாச்சு. இப்போ கொஞ்சம் கலர் ஆகிருக்கேன்னு நினைக்கேன், பார்த்து சொல்லுங்கள். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்ச அந்த பீஃபை வந்து எடுத்து வெளியே வைக்கணும். ஏன்னா இது வந்து ஃப்ரோசன். இப்போ உள்ளே இருந்தால் ரொம்ப டைம் அப்படி இருந்தால் வந்து ரொம்ப கட்டி பிடிச்சிரும். அதனால் அதை எடுத்து இப்போ வெளியே வச்சு ஒரு தண்ணியில் போட்டு வைக்கணும். ஒரு 10-15 நிமிஷம் தண்ணியில் போட்டு வச்சா தான் நம்ம வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து நம்ம சாப்பாடாக சாப்பிட்றதுக்காக வாரேன்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஆல்ரெடி ஒரு 3-4 பேர்த்துக்கு இன்வைட் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். யாராவது வராங்கன்னு பார்ப்போம். இன்னும் கரெக்டாக சவுண்டு கேட்டுட்டு 100 ஆயுஸ் உங்களுக்கு யாரும் தெரியலையா? யார் யார் யார்? ஹாய் ஃபெலிக்ஸ், எப்போ நீங்கள் உங்களால் தேடிக்கிட்டே இருந்தேன். பரவாயில்ல, வெயில் அதிகமாக. நம்மளை நம்ம சாப்பாடுக்கு நம்பி அவ்வளோ தூரத்துலேருந்தெல்லாம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு, ஹெல்மெட்லாம் வச்சுக்கிட்டு. ஓகே நன்றியும் பாராட்டுகளும். என்ன நம்ம மூஞ்சி நம்மளே பார்த்த மாதிரி இருக்குது. நம்ம இப்போது பீஃபை வந்து கட் பண்ணலாம். நம்ம ஃப்ரெண்டு இருக்கார், அவர் தான் கட் பண்ண போகிறாரு. அது அதுக்குள்ளே யாரோ தட்டுறாங்க, யாரும் தெரியல, பார்க்கலாம். ஹாய் தம்பி. வெளியே சரியான வெயில், வர முடியல பைக்கில், கருத்து போயிட்டேன். ஓ இல்லைண்ணே, நீ பால் வெள்ள கருக்கிறதுக்கு ரொம்ப கருத்துட்டேன். பயப்போம் ஒன்னையோட, நான் கொஞ்சம் கலராக இருக்க முடியும். இவர் அதை விட கலர். ஓகே நம்ம இப்போ இனி சமையல் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் நம்ம புது சமையல்காரை, பார்த்துடுங்க. கொஞ்சம் கொண்ட வளர்த்த சமையல்காரன். எங்கள் கிச்சன்லாம் பார்க்க எங்கள் அலங்கூலமாக இருக்கும். நாங்கள் இப்போ பீஃப் வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு நான் கொஞ்சம் பீஃபை பற்றி காட்டித்தரேன். பீஃப் வெளியே பாருங்கள், இதிலே வந்து எழுதியிருக்குது ஃப்ரோசன் போன்லெஸ். இது எல்லாமே போன்லெஸ்ஸாக தான் இருக்கும்.
இதோட எக்ஸ்பயரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே இருக்கும். நம்ம ஊரில் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி கிடைக்காது. எல்லாம் கட் பண்ணி இந்த பாருங்க உள்ளே இருக்குது, நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதை பாருங்கள், அப்படி பார்க்குறதுக்கு நம்ம ஊரில் வந்து அல்வா பாக்கெட் எப்படி இருக்கும் அதே போல் இருக்குது. நம்ம ஊரில் இப்படி கிடைக்குமான்னு சொல்லி தெரியல, ஆனால் பட் இங்கே எல்லாத்துக்குமே அப்படி தான் கிடைக்குது. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பீகார், பீகார்லேருந்து தான் நமக்கு இங்கே வருது அந்த பீஃப் எல்லாமே. இது இங்கே வந்து 75 ருபியா 1 கேஜி, நம்ம ஒரு காசு கிட்டத்தட்ட 300 ருபீஸ் அந்த ரேஞ்சுக்கு வருது 1 கேஜி. அங்கங்கே கொஞ்சம் கொழுப்பு இருக்கும், அதை மட்டும் நம்ம எடுத்து மாற்றி வச்சுக்கிட்டு நம்ம கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லெட்ஸ் கோ. ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் நம்ம ரூம்மேட், அதாவது எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஷேரிங்கில் இருக்காங்க. அவங்க அவங்க நேம் வந்து ராஜா ஜிம்பாடி. ஹாய் எவ்ரிவன், வீடியோ லைக் பண்ணுங்க, அண்ணா என்கரேஜ் பண்ணுங்க, நல்லா பண்ணுறாரு, நானும் அப்பப்போ வருவேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஹாய், எபியோட சேனலில் வர்ற வீடியோக்கெல்லாம் நான் தான் கேமராமேன். இவங்க ரெண்டு பேரும் சமைக்கிறத பார்த்தா கேட்ரிங் சர்வீஸே ஓப்பன் பண்ணலாம் போல். மாலத்தீவில் யாரும் கேட்ரிங் சர்வீஸ் வேணும்னா எங்களை அணுகவும். எபி பிரதர்ஸ், வேறெங்கும் கிளைகள் கிடையாது. ஓகே, இங்கே பாருங்கள், இப்போது எல்லாத்தையும் பீஃப் எல்லாம் கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பார்க்கும்போது நம்ம ஊர் பீஃப் போல் எவ்வளோ அழகழகாக இருக்குது. நம்ம இன்னைக்கு என்ன மெத்தடில் வைக்க போகிறோம்னா கேரளா ஸ்டைல் பீஃப் ரோஸ்ட், அதுதான் வைக்க போகிறோம். இப்போ உள்ளே போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வேக வைக்கலாம். வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு 2 கிராம்பு, கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் உள்ளி, கூடவே 2 பச்சை மிளகாய், இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மறுபடியும் சேர்க்கணும். கொஞ்சம் உள்ளி, கொஞ்சம் வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன் மசாலா, கொஞ்சம் நல்ல மிளகு பொடி போட்டு நம்ம வேக வச்ச பீஃப் எடுத்து உள்ளே தட்டி கொஞ்சோண்டி தண்ணி ஊற்றி அதை நல்லா கிண்டணும். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு, இன்னும் இதுக்கு மேலே கொஞ்சம் மல்லி இலையம் போட்டு நல்லா கிண்டி விடணும். அதுக்கப்புறம் ஃபைனல் டச்சில் வந்து மேலே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இன்னும் ஒரு 4-5 கிண்டு விட்டுட்டோம்னா கேரளா ஸ்டைல் பீஃப் ரெடி. என்ன இந்த நக்கு நக்குறாரு, நக்கீரர் பரம்பரையோ. நம்ம இப்போ சிக்கன் எடுத்து வெளியே வைக்க போகிறோம். வெளியே வச்சாதான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வெட்ட முடியும் சிக்கனை. இப்போ எப்படி இருக்குன்னு காட்டி தரேன் ஓப்பன் பண்ணி. இது வந்து ஃப்ரோசன் சிக்கன். இது எங்கே இருந்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரேசில், பிரேசிலேருந்து வந்திருக்கு. இதோட டேட் வந்து இங்கே கொடுத்துருப்பாரு, இந்த மேலே கட் பண்ணதில் இருக்குது. மேனுஃபேக்சரிங் டேட் வந்து, ப்ரொடக்ஷன் டேட் வந்து 19/4/2021, அதாவது 4வது மாதம். இதோட எக்ஸ்பயர் டேட் வந்து 2022. இதில் உங்களுக்கு இருக்குது, ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும். முழு கோழியை வந்து அப்படியே கட் பண்ணி தோலை எடுத்து உள்ளே க்ளீன் பண்ணி அப்படியே இதுக்கு உள்ளே வச்சு பேக் பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் நமக்கு வந்திருக்கு. ஃபாரினில் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸில் வந்து இது தான் இப்படி தான் கிடைக்குது. பாவம் தான் நாங்கள், நம்ம ஊர்லனா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், இங்கே அப்படி கிடைக்காது. நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே. இப்படி தாங்க இருக்கும், இப்படி தான் இருக்கும் இங்கே உள்ள சிக்கன் எல்லாமே. அவங்க பார்த்த உடனே ஷாக்காக இருக்கும்னு நினைக்கேன் பாதி பேர்த்துக்கு. ஸோ இதை வந்து நாங்கள் இன்னும் எடுத்து இன்னும் கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டால் தான், இது ரொம்ப ஹார்டாக இருக்குது. இப்போ ஃப்ரீசர்லேருந்துனால ரொம்ப ஹார்டாக இருக்குது. நான் தண்ணியில் போட்டு முடிச்சுட்டு அந்த ரெக்கையெல்லாம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது பாருங்கள், ரெக்கையெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு, பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. பாதி பேர்த்துக்கு இதை பார்த்த உடனே வந்து சிக்கன் சாப்பிடக்கூடிய ஆசையே போயிருக்கேன்னு நினைக்கேன். நீங்கள் அதை தப்பாக நினைக்காதீங்க. கோழியோட கால், கோழியோட சிறகு, கோழியோட தலை தான் இல்லை, தலை உள்ள இருக்குது, வேறு எல்லா ஐட்டமும் இருக்குது. இது கோழியோட சொல்லு, நீ தான் தைரியமாக வளர்த்த சொல்லு. நம்ம ஊரில் உள்ள மக்களுக்கு வந்து ஒரு திங்கிங் இருக்கும், அவன் ஃபாரினில் வந்து நல்லா தின்னு ஜாலியாக இருக்கான் அப்படின்ட்டு. அப்படி எதுவும் கிடையாது. இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். அதாவது எங்களோட ஃபுட்டு எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக எதுவுமே கிடைக்காது. ஸோ இந்த வீடியோ வந்து யாராவது நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஊரில் அவங்க ரிலேட்டிவ்ஸோ யாராவது ஃபாரினில் இருந்தாங்க அப்படின்னா, ஊருக்கு வரும்போது நல்லா தரமாக கவனிச்சு விடுங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆடு மாடு கோழி சிக்கன் எல்லாம் வாங்கி, நாட்டுக்கோழியெல்லாம் வாங்கி கொடுத்து நல்லா கவனிச்சு விடுங்க. சிக்கன் எப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி எடுத்துக்கிட்டு
நம்ம இன்றைக்கி பண்ணுறது வந்து பட்டர் சிக்கன். நம்ம நார்மலாக செய்கிற அதே சிக்கன் மெத்தட் தான், நாங்கள் அடிஷ்னலாக கொஞ்சம் பட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டோம், அதனால இதுக்கு பேர் பட்டர் சிக்கன். நம்மளோட சமையலை வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து கூட்டிட்டு வந்திருக்கோம், யாருன்னு சொல்லி நீங்களே பாருங்க. இவர் தான். நீ சமைச்சதெல்லாம் போதும், நான் சொல்கிற டிஷ்ஷுக்கு போய் பொருள் வாங்கிடுவாங்க. டேஸ்ட் எப்படி? ஃப்ரைடே லீவு, காலையில் கிரிக்கெட் கிரவுண்டில் ஆரம்பித்தது, அப்படியே வந்து சமையல் பண்ணி சரியான சாப்பாடு, பேச்சுலர் சமையல் வேறு லெவல் சாப்பாடு. இன்னும் இதே மாதிரி நிறையா விலாக் நாங்கள் வந்து போட்டுகிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டனே அடிச்சு விட்ருங்க.